யுக்ரைன் நாட்டிற்கு 12.3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவிகள் வழங்க அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதி தொகையில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் யுக்ரைனின் பாதுகாப்பு படைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் பகுதிகளை ஆக்கிரமித்த ரஷ்யா தொடுத்த போர் பாதிப்புகளை சமாளிக்க அமெரிக்கா தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் பனிமலைகள் உருகும் விகிதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சுவிஸ் அரசியல் ஆய்வகம் சார்பில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் புவி வெப்பமயமாதல் காரணமாக கோடைக்காலத்தில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1930 இருந்து இதுவரை சுவிட்சர்லாந்தில் 1400 அதிகமான பனிப்பாறைகள் உருகியுள்ளதாகவும் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு அளிக்கப்பட்டு வரும் நிதி உதவியை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனா ஆப்கானிஸ்தான் இடையே பீஜிங்கில் நடைபெற்ற உடன்பாட்டில் முடிவு எட்டப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானில் எந்தவித முதலீடுகளும் தற்போதைக்கு மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் சீனா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 19 உயிரிழந்துள்ளனர், 27 காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் சிறுபான்மை சமூகமாக கருதப்படும் ஷியட் இன மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.